வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகம் 2ஆம் பருவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 14வது பாடம் கணினியின் பாகங்கள். இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி பதில்களை நம்ம காணொளி வடிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 13 பாடங்களை நம்ம காணொளி வடிவில் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 14வது பாடம் கணினியின் பாகங்கள். போலாமா? நம்ம நம்மளோட எக்ஸாம் சென்டருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற 13 தேர்வுகளுக்கான இணைப்பு இங்கே இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் சென்று அந்த 13 தேர்வையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். சரியா? போலாமா? முதல் கேள்வி, கீழ் வருவனவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? அதாவது இன்டர்னல் டிவைஸ் எது? அதுதான் கேள்வி. ஒலிபெருக்கி, சுட்டி, திரையகம், அச்சுப்பொறி, ஸ்பீக்கர், மவுஸ், ஸ்கிரீன் பிரிண்டர், இதில் எது வந்து இன்டர்னல் டிவைஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் கொடுத்துடலாமா? மவுஸ் தான் இன்டர்னல் டிவைஸ், சுட்டி. அடுத்த கேள்வி, காணொளி பட வரிசை விஜிஏ இணைப்பு வடம் அருகலை கம்பியில்லா இணைப்பு, கூற்று 1 இது, கூற்று 2 விசைப்பலகை உள்ளீட்டு கருவி, HDMI மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு, எல்இடி டிவி, அச்சுப்பொறி, வெளியீட்டு கருவி, இதில் எது சரி எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் சரி. சரியா? இரண்டும் சரி. கீழ் வருவனவற்றுள் கம்பி இல்லாத இணைப்பு வகையைச் சேர்ந்தது எது? ஊடலை, மின்னலை, விஜிஏ, யூஎஸ்பி. இதில் நம்மளுக்கு பார்த்த உடனே ஆன்சர் தெரியுது. என்னது? ஊடலை. இதுதான் கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது. அடுத்த கேள்வி, உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற 4லேயும் எது உள்ளீட்டு கருவி அல்ல, அதாவது இன்டர்னல் டிவைஸ் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சுட்டி, விசைப்பலகை, ஒலிபெருக்கி, விரலி, மவுஸ், கீபோர்ட், ஸ்பீக்கர், பென்ட்ரைவ், எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிபெருக்கி இல்லை, ஸ்பீக்கர் வந்து உள்ளீட்டு கருவி அல்ல. சரியா? அடுத்த கேள்வி, விரலி ஒரு டேஸாக பயன்படுகிறது. முதல்ல விரலி அப்படின்னா என்னது? பென்ட்ரைவ். அது என்னவா பயன்படுதுங்கிறது தான் கேள்வி. வெளியீட்டு கருவியா அது, உள்ளீட்டு கருவியா, சேமிப்பு கருவியா, இணைப்பு கம்பியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எது இதுக்கு சரியான ஒரு விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரலி ஒரு சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது. கொடுத்துடலாமா? அடுத்த கேள்விக்கு போகலாம். மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது? அதாவது சிஸ்டமில் இருக்கக்கூடிய நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மதர் போர்டை கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் எதுன்னு கேட்குறாங்க. ஈத்தர்நெட், விஜிஏ, HDMI, யூஎஸ்பி, எது வந்து மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் கேபிள் இருக்கு இல்லையா, விஜிஏ கேபிள், அதுதான் மதர் போர்டோட ஸ்க்ரீனை கனெக்ட் பண்ணும். கொடுத்துடலாமா? இப்போ நாம் 6 கேள்விகளுக்கு நம்ம விடை கொடுத்துருக்கோம், 6க்கும் சரியாக கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? 6 மதிப்பெண்கள் மூலமாக நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பாடத்தில் 6 வினாக்கள் தான் இருந்துச்சு. அந்த 6 வினாக்களையும் இப்போ நம்ம வீடியோ வடிவில் பார்த்துட்டோம். சரியா? இதை நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலம் போனீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டெஸ்ட்டஸும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் மறுபடியும் அட்டன் பண்ண அப்படின்னா, ஸ்டார்ட் அகைன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.